அண்ணாந்தலை விமர்சனங்களை வந்து நெருக்கத்தை பார்வையில் இருந்து முன்வைக்க முடியாது. இலங்கை அரசாங்கத்தினுடைய பார்வையில் இருந்து முன்வைக்க முடியாது. புரட்சியினுடைய எதிரிகளுடைய பார்வையில் இருந்து முன்வைக்க முடியாது. இனவாதிகளுடைய பார்வையில் இருந்து முன்வைக்க முடியாது. புரட்சியை எப்படி ஜனநாயகப்படுத்துவது, ஒரு புரட்சிகர இயக்கத்தை எப்படி ஜனநாயகப்படுத்துவது, மக்களுக்கும் புரட்சிகர இயக்கத்துக்குமான உறவை எப்படி ஜனநாயகமயப்படுத்துவது என்கிற அந்த கண்ணோட்டத்திலிருந்து தான் நாங்கள் விடுதலை சம்பந்தமான விமர்சனம் வைக்க வேண்டும், போராட்டத்தையும் நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய கலந்துரையாடல் உண்மையாகவே ஒரு திருப்தி தரக்கூடிய கலந்துரையாடலாகவும் தொடரக்கூடிய கலந்துரையாடலாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை லண்டன் நேரம் 5 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்பொழுது லண்டன் நேரம் 9:35 ஆகிவிட்டது. ஏறத்தாழ 4.5 மணி தியாலத்துக்கு மேல் இந்த மக்கள் தொடராக இணைந்திருப்பது என்பது ஒரு மிக அற்புதமான விடயம். மாற்றங்கள் வருகிறது. மிக முக்கியமான விஷயம், நாங்கள் பேச உருவாக்கணும் என்று நான் வந்து சொல்றேன். எங்களுடைய வானொலி அளவு வந்து எங்களுடைய தொலைக்காட்சி எங்களுடைய தமிழ் சூழல் இருக்கிறது பாத்தீங்களா, ஒன்று பசைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், மற்றும் இன்னும் வந்து தனிநபர் விமர்சனங்கள் தான் அரசியல் விமர்சனங்கள் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து குறிப்பிட்டவர்கள் அவங்க தோல்விக்கு காரணம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்று வசைகள், இன்னொரு வீர அவசியம், வீர வசனங்கள். ஆனா மாறாவது வந்து கருத்துக்கள். கருத்துக்கள் அடிப்படையிலே ஒரு விவாதத்திற்கான வழியை உருவாக்குவது என்பது வந்து தமிழ் ஊடகங்களுக்கு இடையிலும் இல்லை குறிப்பிடணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த ஒரு வழியை நாங்கள் இந்த சிடிபிசியின் மூலம் உருவாக்கி கொடுக்க முடியும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வழியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். 100 கருத்துக்கள் முட்டி மோதட்டும் என்பது எதிரிகளை கண்டுபிடித்து புகட்டுச் செல்வதற்கு பாதிக்காமல் அந்த கருத்துக்களை விவாதிப்பது என்பதற்காக நாங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி நன்றி ஜமுனா, இணைந்து இவ்வளவு நேரமும் கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். உண்மையில் நன்றி நன்றி.